ஹே ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு திஸ் வீடியோ. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஸோ கிளான் வார் லீக் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ வாட் இஸ் கிளான் வார் லீக், கிளான் வார் லீக்கில் விளாண்டா நமக்கு என்னெல்லாம் பெனிஃபிட்ஸ் இருக்குது, நமக்கு என்னெல்லாம் கிடைக்குன்றது பற்றி தான் நம்ம வந்து இன்றைக்கி இந்த வாரில் வந்து இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். ஸோ வெல்கம் பேக் டு திஸ் வீடியோ கைஸ். ஸோ ஸ்ட்ரெயிட்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ உங்களுக்கு நார்மலாக வந்து கிளான் வார்னால் தெரியும். ஸோ ஒவ்வொரு கிளானுக்கும் இன்னொரு கிளானுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வார் வந்து நம்ம மேட்ச் பண்ணுவோம். ஸோ 5v5, 10v10, 15 vs 15, இந்த மாதிரி 5 to 50 வரைக்கும் நம்ம ஓடும்போது கிளான் வார் வந்து கூட்டிகிட்டு போகலாம். ஸோ கிளான் வார் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிளேயருக்கு வந்து ரெண்டு அட்டாக் கொடுப்பாங்க. ஸோ அது வந்து ரொம்ப பெரிய அட்வான்டேஜ். இப்போ நம்ம செகண்ட் பிளேயர் வந்து ஃபஸ்ட்டு பேஸ் அட்டாக் பண்ணி 2 ஸ்டார் எடுத்திருந்தாலோ, இல்லை செகண்ட் பிளேயர் செகண்ட் பேஸ் அட்டாக் பண்ணி 2 ஸ்டார் எடுத்திருந்தாலோ, ஃபஸ்ட்டு பேஸ் பிளேயருக்கு வந்து 2 அட்டாக் இருக்குது. ஸோ அவர் வந்து என்ன பண்ணான்னா ஃபஸ்ட்டு 2 பேஸ், ஸோ 1 and 2 பேஸில் வந்து பார்த்திங்கன்னா 3 ஸ்டார் எடுத்து 6 ஸ்டார் வந்து கெயின் பண்ணி கொடுக்கலாம். பட் ஆனால் கிளான் வாலிகளில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிளேயருக்கு ஒரு அட்டாக் மட்டும்தான் கொடுப்பாங்க. ஸோ அது நம்ம வந்து கரெக்டாக யூஸ் பண்ணணும். ஸோ அந்த வார் வந்து நார்மல் கிளான் வார் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மேட்ச் ஆகும். ஸோ 24 hours ப்ரிப்ரேஷன் டே, ப்ரிப்ரேஷன் டேயில் வந்து நம்ம பேஸ் வந்து செக் பண்ணி பேஸ் லேவுட்லாம் சேஞ்ச் பண்ணி வைக்கலாம். ஸோ நம்ம பேஸ் நம்மளோட கிளான் காஸ்டில் வந்து டிஃபெண்டிங் ட்ரூப்ஸ் வந்து கொடு டொனேட் பண்ணி வைக்கலாம். ஸோ அட்டாக் பண்ணும்போது கிளான் காஸ்டிலேருந்து நம்ம ட்ரூப்ஸ் வந்து டிஃபெண்ட் பண்ணுவோம் ஆப்போனன்ட் பிளேயர்ஸ் அட்டாக் பண்ணும்போது. ஸோ 24 hours முடிஞ்சதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கிளான் வார் டே வந்து ஸ்டார்ட் ஆகும். ஸோ 24 hours முடியும் போது எந்த கிளான் வந்து அதிகமான வார் ஸ்டார்ஸ் எடுத்திருக்காங்களோ, ஸோ அவங்க தான் வந்து வார் வெற்றி பெற்றதாக வந்து கிளாஷ் ஆஃப் கிளான்ஸ் வந்து அறிவிப்பாங்க. ஸோ ரெய்ட் வீக்கெண்ட் முடிஞ்சிருச்சா, ஓகே சந்தோஷம். ரெய்ட் கம்ப்ளீட் பார்த்தீங்கன்னா ரெண்டே ரெய்ட் தான் கம்ப்ளீட் ஆகிருக்கு. ஸோ அவ்வளோ ஒன்றும் இந்த வாட்டி வந்து பிளேயர்ஸ் அட்டாக் பண்ணலன்னு நினைக்கிறேன். ஸோ ரொம்ப கவலையாக இருக்குது, இட்ஸ் ஓகே. ஸோ இதில் விட்டேன். ஆ ஸோ அதிகமான வார் எடுத்த டீம்னால் வந்து பார்த்தீங்கன்னா கிளான் வார் வந்து வின் பண்ணும். ஸோ அதுதான் வந்து பேசிக் ரூல்ஸ். ஸோ இப்போ வந்து ரெண்டு கிளானுமே வந்து பார்த்தீங்கன்னா ஈக்குவல் ஸ்டார்ஸ். இப்போ நம்ம வந்து 10v10 போடுறோம். ஸோ 10 மெம்பர்ஸ் கொண்ட கிளான் வார் போட்டால் 30 ஸ்டார். இப்போ ரெண்டு டீம் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ 28 ஸ்டார்ஸ் எடுத்துருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க, அது வந்து எப்படி வந்து ட்ரால தான் முடியும் அப்படின்னு நினைப்பீங்க. ஆனால் அதான் கிடையாது. ஸோ 28 ஸ்டார்ஸ் எடுத்திருந்தால் ட்ரால முடியாது. ஸோ எந்த டீம் வந்து அதிகமான இது இருக்குதுன்னு பார்ப்பாங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா அவங்க சொல்லித்தரேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பார்த்தா கிங் ஆஃப் கண்ட்ரியில் வந்து பார்த்தீங்கன்னா 55.87 இருக்கா. ஸோ இந்த கிளான் வந்து பார்த்தீங்கன்னா 89.13 இருக்குது. ஸோ இப்போ ரெண்டு பேரும் ஸ்டார்ஸ் ஈக்குவலாக இருந்து, இப்போ நாங்கள் ரெண்டு பேருமே 36 இருந்து நான் 55 அவங்க 89, ஸோ அந்த கிளான் தான் வின்னு. ஸோ அவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ரக்ஷன் வந்து அதிகமாக எடுத்துருக்காங்க. ஸோ 89.13. ஸோ அந்த கிளான் தான் வந்து பார்த்தீங்கன்னா வார் வின்னிங் டிக்ளேர் வந்து அறிவிப்பாங்க. ஸோ மை எம்பையர் டீம் தான் ஆப்வியஸ்லி இந்த கிளான் வார் வின் பண்ணதாக வந்து ரூல்ஸ் பண்ணுவாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா நார்மல் கிளான் வார். ஸோ நார்மல் கிளான் வாரில் ஒரு பிளேயர் ரெண்டு அட்டாக் இருக்கும். பட் இது வந்து பார்த்தீங்கன்னா கிளான் வார் லீக். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ மொத்தமாக வந்து பார்த்தீங்கன்னா இங்கே மாதிரி 8 கிளான் வந்து மேட்ச் ஆவாங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ நார்மல் கிளான் வந்து பார்த்தீங்கன்னா 5v5லேருந்து 50 vs 50 வரைக்கும் போடலாம். பட் கிளான் வார் லீக்ல வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டே ரெண்டு ஆப்ஷன் தான். ஒன்று 15 vs 15 வந்து வார் சர்ச் பண்ணலாம், அப்படி இல்லைனா வந்து பார்த்தீங்கன்னா 30 vs 30 வந்து நம்ம வந்து கிளான் வார்லீக் வந்து சர்ச் பண்ணலாம். இப்போ எங்கள் கிளான் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து 15 vs 15 தான் போட்டிருக்கேன். ஸோ சர்ச் பண்ணி கொடுத்தேன்னா அது வந்து ஒரு கொஞ்சம் டைம் எடுத்துக்கும். ஸோ டைம் எடுத்துக்கிட்டு கிளான் வந்து வார் வந்து மேட்ச் ஆகிடும். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா 8 டீம் வந்து மேட்ச் ஆகும். இப்போ எங்கள் கிளான் வந்து பார்த்தீங்கன்னா 8 vs 8 போட்டிருக்கோம். ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு 8 டீம் வந்து என்ன ஒன்று வந்து மேட்ச் ஆகிருக்கும், சரிங்களா கைஸ். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஸோ 7 வார் நடக்கும். ஸோ இந்த மாதிரி ரவுண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா லீக் வந்து ரவுண்ட் 1, ரவுண்ட் 2, ரவுண்ட் 3, ரவுண்ட் 4, ரவுண்ட் 5, ரவுண்ட் 6, ரவுண்ட் 7. ஸோ பேலன்ஸ் 7 டீம் கூடயும் நம்ம கிளான் வந்து ஒரு ஒரு வாரம் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுவோம். ஸோ அப்படி பார்ட்டிசிபேட் பண்ணினால் இப்போ எங்களோட ஃபஸ்ட்டு வார் பாருங்கள், நாங்கள் வந்து 15 vs 15 போட்டோமா. ஸோ நான் ஃபஸ்ட்டு வார் வந்து வின் பண்ணோம். ஸோ வின் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா 42 ஸ்டார்ஸ் இருந்தது. ஸோ 42 ஸ்டார்ஸ் அதே மாதிரி நம்ம 42 ஸ்டார் வந்து ஆட் ஆகும். ஸோ இந்த இடத்துல ஆட் ஆகும். ஸோ இங்கே பார்த்தீங்களா இந்த மாதிரி மொத்தமாக காட்டும். ஸோ நம்ம வார் வின் பண்ணோம்னா வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து போனஸாக வந்து ஒரு 10 ஸ்டார்ஸ் தருவாங்க. ஸோ 42 + 10 வந்து பார்த்திங்கன்னா 52 ஸ்டார்ஸ் வந்து நாங்கள் எடுத்திருந்தோம் ஃபஸ்ட் வார் முடியும் போது. ஸோ செகண்ட் வார் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து வின் பண்ணிட்டோம். ஸோ 40 எடுத்திருக்கோம். ஸோ 40 + 10 = 50. ஸோ 50 + 52 வந்து பார்த்திங்கன்னா 1 or 2 stars வந்து நாங்கள் 2 வார் முடிஞ்சிருக்கு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் ஃபஸ்ட்டில் இருக்க 1 or 2. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா கிளான் வார் லீக். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு பிளேயருக்கும் ஒரு அட்டாக் மட்டும்தான் கொடுப்பாங்க. அது நம்ம வந்து கரெக்டாக யோசிச்சு போனோம். ஸோ இப்போ என்னால் வந்து ஃபஸ்ட்டு பேஸ் ரீசார் பண்ண முடியலன்னா
நான் செகண்ட் மிஸ் அட்டாக் பண்ணி ஃபீல்ஸ்டர் எடுத்துடலாம். அதே மாதிரி இப்போ செகண்ட் பிளேயரோட மிரர் வந்து கஷ்டமாக இருக்குன்னா ஃபஸ்ட் பேஸ் அட்டாக் பண்ணி ஃபீல்ஸ்டர் எடுத்துடலாம். ஸோ அந்த மாதிரி உங்களுக்குள்ளே நீங்கள் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி 15 பிளேயர்ஸும் வந்து பேசி நான் இந்த பேஸ் அட்டாக் பண்ணுறேன் நீ இந்த பேஸ் அட்டாக் பண்ணிக்கொண்டு ஸோ எவ்வளோக்கு எவ்வளோ மேக்ஸிமமாக 3 stars எடுக்க முடியுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பிளான் பண்ணி நீங்கள் வந்து 3 star பேஸ் வந்து நீங்கள் அட்டாக் பண்ணலாம். அப்புறம் இன்னொருத்தர் வந்து 2 star எடுக்கிற பேஸ் வந்து அட்டாக் பண்ணிக்கலாம். ஸோ மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா 1 star வந்து அவாய்ட் பண்ணிக்கணும் டன் வாலியில் மட்டும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 1 star வித் 95%. ஸோ இது வந்து பிரச்சனை இல்லை. ஸோ அதிகபட்சமாக நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ 3 stars தான் நீங்கள் எய்ம் பண்ணணும். அது அப்படி மிஸ் ஆயிடுச்சுன்னா 2 stars எடுத்துக்கணும். ஸோ 1 star வந்து நீங்கள் டோட்டலாக வந்து அவாய்ட் பண்ணிக்கலாம் டன் வாலியில். ஸோ ஒரு பிளேயருக்கு வந்து ஒரே ஒரு அட்டாக் பண்ணுறத கொடுப்பாங்க. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ டன் வாலி. ஸோ அது மொத்தமாக 7 வார் முடியும் போது எந்த கிளான் வந்து ஃபஸ்ட்டில் ஃபினிஷ் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு வந்து ப்ரொமோஷன் கிடைக்கும். இப்போ நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கிறிஸ்டன் லீக்ல இருக்கோம். ஸோ கிறிஸ்டன் லீக்ல வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஃபஸ்ட் பிளேஸ்க்கு மட்டும் தான் ப்ரொமோஷன் கொடுப்பாங்க. ஸோ கிறிஸ்டன் லீக்லேருந்து ப்ரொமோட் ஆனால் நெக்ஸ்ட்டில் எங்கே போவோம்னா மாஸ்டர் லீக் 3க்கு நாங்கள் போவோம். இப்போ நாங்கள் வாரில் இருக்கோம். ஸோ 7 வார் முடியும் போது தான் ஃபஸ்ட்டு இருந்தோம்னா இங்கே பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா இந்த க்ரீன் கலர் ஆரம்பம் போட்டிருக்கா. ஸோ அப்படின்னா ப்ரொமோஷன் நடத்தும். இப்போ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா லாஸ்ட் 10 பிளேஸ் முடிச்சோன்னா அங்கே கிளான் வந்து டிமோட் ஆகிடும். இப்போ நான் கிறிஸ்டல் 1ல இருந்தேன்னா நாங்கள் 7th 9th பிளேஸில் ஃபினிஷ் பண்ணோம்னா வந்து பார்த்திங்கன்னா எங்களுக்கு வந்து கிளான் வந்து கிறிஸ்டல் லீக் 2க்கு போயிடும். ஸோ மறுபடியும் நான் கிறிஸ்டல் லீக் 2ல வார் வின் பண்ணி தான் மறுபடியும் நான் கிறிஸ்டல் லீக் 1க்கு வர முடியும். ஸோ அந்த மாதிரி ஸோ இந்த மாதிரி வந்து வார் வந்து முடிச்சு வச்சுக்கோங்களேன். ஸோ 7 வார் முடியும் போது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து இது கொடுப்பாங்க. எது கொடுப்பாங்க பார்த்தீங்கன்னா ஸோ ரிசல்ட்ஸ் அண்ட் ரிவார்ட். ஸோ ரிவார்டு கொடுப்பாங்க. இப்போ நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கிறிஸ்டல் லீக் 1ல இருக்கோம். ஸோ என்ன ரிவார்டு பார்த்தீங்கன்னா கிளான் வார் லீக் மெடல்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மெடல்ஸ். நாங்கள் கிறிஸ்டல் லீக் 1ல இருக்கோமா நாங்கள் ஃபஸ்ட் பிளேஸில் முடிச்சோம்னா எங்களுக்கு வந்து 274 வந்து லீக் மெடல்ஸ் கொடுப்பாங்க. அதே மாதிரி செகண்ட் பிளேஸ் தேர்ட் பிளேஸ் ஃபோர்த் பிளேஸ் அப் டு 8th பிளேஸ் இருக்கிறது பார்த்தீங்கன்னா அந்த பிளேஸ் நம்ம எந்த பிளேஸ் நம்ம ஃபினிஷ் பண்ணுறோமோ அதுக்கேற்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா லீக் மெடல்ஸ் வந்து கொடுப்பாங்க. ஸோ லீக் மெடல்ஸ் வச்சு நம்ம நிறையா வாங்கலாம். அது இந்த வீடியோட என்ன நான் சொல்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம கிளான் ஸ்டார்ட் ஆகும்போது ப்ரான்ஸ் லீக் 3ல தான் இருப்போம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் பிளேஸே 34 தான். ஸோ ப்ரான்ஸ் 3, 2, 1 ப்ரொமோஷன் வந்து ஒரு லீக்கு வந்து வேரி ஆகும். இப்போ நான் கிறிஸ்டல் லீக் 1ல இருக்கேன்னா இப்போ நான் ஃபஸ்ட் பிளேஸில் ஃபினிஷ் பண்ண மட்டும்தான் எங்கள் பிளான் வந்து ப்ரொமோட் ஆகும். ஆனால் இப்போ கோல்டு நீங்கள் கோல்டு 3 சில்வரில் இருந்தீங்கன்னா அந்த மாதிரி இல்லை. ஃபஸ்ட்டு 3 பொசிஷனில் இருந்தால் ப்ரொமோஷன் கொடுப்பாங்க எல்லாருக்கும். கொஞ்சம் கோல்டு வந்துட்டு ஃபஸ்ட்டு டூ பிளேஸ் வந்தால் ப்ரொமோஷன் கொடுப்பாங்க. ஸோ அந்த மாதிரி லீக் பொறுத்து வந்து ப்ரொமோஷனோட அந்த ப்ரொமோஷன் அதோட பொசிஷன் வந்து சேஞ்ச் ஆகும். இப்போ நீங்கள் சில்வர்லேருந்து வச்சுக்கோங்களேன், நீங்கள் ஃபஸ்ட்டு 3 பிளேஸில் வந்தால் கூட ப்ரொமோஷன் ஆகலாம். இப்போ நீங்கள் கோல்டில் இருந்தீங்கன்னா உங்கள் பிளான் வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு 2 பிளேஸில் ஃபினிஷ் பண்ணிங்கன்னா ப்ரொமோட் ஆகும் கிறிஸ்டல் லீக்கு. ஸோ ஐ திங்க் கிறிஸ்டல்லேருந்து நீங்கள் அடுத்து போகிற எல்லா லீக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ஃபஸ்ட்டு பொசிஷன் முடித்தா மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கிளான் வந்து ப்ரொமோட்டே ஆகும். ஸோ நம்ம கிளான் வந்து எந்தெந்த அளவுக்கு வந்து அதிகமாக ப்ரொமோட் ஆகுதோ நமக்கு அந்தளவுக்கு பெனிஃபிட்ஸ் இருக்குது. இப்போ எங்கள் லீக் வந்து பாருங்கள் கிறிஸ்டல் லீக் 1ல இருக்கேன்னா நான் 8th பிளேஸில் முடித்தாலே எவ்வளோ வந்து 239 வருது. ஆனால் இங்கே பாருங்கள் சாம்பியன் லீக்கில் 8th பிளேஸ் முடித்தாலே எவ்வளோ வந்து 459 தராங்க. ஸோ நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ இதில் கிறிஸ்டல் கிளான் வேர்ல்ட் லீக்கில் வந்து எந்த லீக்கில் அதிகமாக இருந்து நம்ம ஃபினிஷ் பண்ணுறோமோ அதுக்கேற்ற மாதிரி நம்மளுக்கு வந்து பெனிஃபிட்ஸாக வந்து இது கொடுப்பாங்க கிளான் வேர்ல்ட் லீக் மெடல்ஸ். ஸோ இதோட பெனிஃபிட் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே அதிகம். ஸோ நம்ம ஷாப்பில் போயிட்டு இங்கே இருக்கு பார்த்தீங்கன்னா சிம்பிள் இருக்குது பார்த்தீங்கன்னா. ஸோ அதை கிளிக் பண்ணிங்கன்னா நம்மளுக்கு இங்கே காட்டும். இப்போ மொத்தமாக வந்து பார்த்தீங்கன்னா 2500 வந்து நம்ம அது வந்து சேர்த்து வச்சுக்கலாம். ஸோ இப்போ என்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா 161 இருக்குது. இது வந்து நான் போன கிளான் வேர்ல்ட் லீக் முடிஞ்சதோட பேலன்ஸ் தான் இதுகிட்டே இருக்குது. ஒரு 2 கிட்டே போன மாட்டி என்கிட்ட எவ்வளோ வின் பண்ணோம். ஸோ என்ன 300 மேலே இருந்து நான் வந்து பார்த்தீங்கன்னா 2 book of 0 வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். ஒரு வீடியோவில் நீங்கள் பார்த்துருப்பீங்க என்னோடய March 1 வீடியோவில் பார்த்தீங்கன்னா இருக்கும். ஸோ 2 amber of 0 வந்து யூஸ் பண்ணியிருப்பேன். ஸோ அந்த மாதிரி வாங்கலாம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா லீக் மெடல்ஸ் வச்சு நம்ம இதெல்லாம் பர்ச்சேஸ் பண்ணிடலாம். ஸோ இதெல்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இது வந்து 25 லட்சம் கோல்டு வந்து நான் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். எவ்வளோ இப்போ 25 லீக் மெடல் இருந்தால் அதே மாதிரி தான் எக்ஸரும். ஸோ இப்போ 10 நம்ம கொடுத்தனா நம்ம வந்து ட்ரைனிங் போர்ஷன் யூஸ் பண்ணிக்கலாம் பர்ச்சேஸ் பண்ணலாம். அதே மாதிரி ரிசர்ச் போர்ஷன் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ரிசர்ச் போர்ஷன் பில்டர் போர்ஷன். அப்புறம் 10 வால்ட்ரிங் வந்து பார்த்திங்கன்னா 50 வந்து கொடுக்குறாங்க. ஸோ நம்மகிட்ட இப்போ என்கிட்ட ஃபுல்லாக இருக்கா 19 கிட்டே இருக்கா. ஸோ அதெல்லாம் வாங்க முடியல. இது வந்து பார்த்திங்கன்னா ஆம்பர் ஆஃப் ஃபைட்டிங் வந்து 120, ஆம்பர் ஆஃப் பில்டிங் 120, ஆம்பர் ஆஃப் ஸ்பெல் வந்து 120. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம யூஸ் பண்ணலாம் நம்மளோட லெபார்ட்டரியில் நம்மளோட பில்டிங்ஸில் நம்மளோட ரிசர்ச்சில். ஸோ ஆம்பர் ஆஃப் ஃபைட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஏதாவது டூல்ஸ் போடுறோம்னு வச்சுக்கலாம் அப்டேட் பண்ணி வச்சுக்கோங்க. நம்மளோட எலிசர் யூஸ் பண்ணி நம்ம வந்து அப்டேட் பண்ணுவோம். பட் ஆனால் ஹேமர் வந்து அப்படி இல்லை. நம்ம இந்த ட்ரூப்பை கிளிக் பண்ணி இந்த ஹேமரை கிளிக் பண்ணாலே போதும் இன்ஸ்டண்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லெவல் வந்து அப்டேட் ஆகிடும். ஸோ அதே மாதிரி தான் பில்டிங் இப்போ ஆர்ச்சர் லெவல் ஆர்ச்சர் பில்டிங் லெவல் 10ல இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஆர்ச்சர் பில்டிங் வந்து லெவல் 10ல இருந்துச்சுன்னா நம்ம இதை ஜஸ்ட் கிளிக் பண்ண போதும் ஆட்டோமேட்டிக்காக லெவல்
லெவனுக்கு வந்துடும். அதே மாதிரி தான் ஸ்பெல்லு. இப்போ ஒரு ஜம்ப் ஸ்பெல் வந்து லெவல் சிக்ஸில் இருக்குன்னு வச்சுக்கோங்க, ஜஸ்ட் அந்த ஸ்பெல்லில் கிளிக் பண்ணி இந்த ஹேமர் கொடுத்தாலே போதும் லெவல் செவனுக்கு வந்துடும். அதே மாதிரி தான் ஹேமர் ஆஃப் ஹீரோஸ். இப்போ நம்மளோட குயின் வந்து 74ல் இருக்குது, 75 போனால் ஜஸ்ட் இந்த ஹேமர் யூஸ் பண்ணாலே போதும் 75க்கு வந்துடும். ஸோ அதே மாதிரி தான் இந்த ஹேமர் ஆஃப் இந்த லீக் மாடல்ஸ் வந்து நம்ம இப்படி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதெல்லாம் வந்து உங்களுக்கு விருப்பப்பட்டால் நீங்கள் வாங்கி வச்சுக்கலாம் உங்களோட பேஸில். ஸோ இதெல்லாம் சும்மா ஒரு டெக்கரேஷனுக்காக வச்சுருக்கேன். வாரியர் ஸ்டாச்சூஸ், சேலஞ்சர் ஸ்டாச்சு, கண்டெண்டர் ஸ்டாச்சு, இந்த மாஸ்டர் ஸ்டாச்சு, அதுக்கப்புறம் த சாம்பியன் ஸ்டாச்சு. ஸோ நீங்கள் அதிகமாக உங்களை வந்து நீங்கள் எல்லாமே வாங்கிட்டீங்க, உங்களோட பேஸ் எல்லாமே ஃபுல் மேக்ஸில் இருக்குன்னா நீங்கள் மொத்தமாக சேர்த்து வச்சு இது நீங்கள் வாங்கிக்கலாம். ஸோ 2K வந்து பார்த்தீங்கன்னா லீக் கிங்கு, லீக் குயினு, லீக் வார்டன், லீக் சாம்பியன், நாலுக்கும் வந்து ஸ்கின்னு தராங்க 2K லீக் மாடல்ஸுக்கு. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா 2.4K வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த ஸ்கீனரி கொடுக்குறாங்க, வால் ஸ்கீனரி. உங்கள்கிட்ட நீங்கள் எல்லாம் இப்போ நீங்கள் ஒரு மேக்ஸ்டு பிளேயராக இருந்தீங்கன்னா நீங்கள் இந்த லீக் மாடல் சேர்த்து வச்சு நீங்கள் இந்த ஸ்கின்லாம் வாங்கிக்கலாம். ஸோ இதுதான் கைஸ், ஸோ கிளான் வார் லீக் அண்ட் கிளான் வார் லீக் மாடல்ஸ். உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது இருந்துச்சுன்னா மறக்காமல் ஒரு லைக் பண்ணிவிட்டு அன்னைக்கு நாளைக்கு என்ன வீடியோ போடலான்ற கமெண்ட்டும் சொல்லுங்கள். நாளைக்கு நான் அந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணி நான் அப்லோட் பண்ணுறேன். ஸோ மேலும் உங்கள் சிஓசி ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் நாளைக்கு சந்திப்போம். அதுவரை உங்களுக்கு வெரி பெரிய நன்றி, வணக்கம், டாடா, பாபாய், டேக் கேர்.